வணக்கம். பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் இயல் 6 முக்கோணவியல். இந்த இயலில் பயிற்சி 6.2 ஏற்றக்கோண கணக்குகள். இந்த ஏற்றக்கோண கணக்குகள்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கட்டடத்தோட உயரம் அல்லது கோபுரம் அல்லது மலையின் உச்சி, இதெல்லாம் நம்ம நேரடியாகவே அளந்து பார்க்காம அதோடய உயரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, முக்கோணவியல் விகிதங்கள், குறிப்பாக இன்றைய வகுப்பில் நம்ம டேன் தீட்டாவை பயன்படுத்தி தான் இந்த உச்சியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த உச்சி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஒரு சாலையின் அகலம் அல்லது ஆற்றின் அகலம், இது போன்ற அகலம், உயரம், தூரம், இதில் ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, இல்லை மற்ற விவரங்கள்லாம் தெரியுது ஒரு செங்கோண முக்கோணத்தில் அப்படின்னா, நம்ம இந்த முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி எளிதாக தீர்வு காண இயலும். பார்வை கோடு, லைன் ஆஃப் சைட். நாம் ஒரு பொருளை உற்று நோக்கும்போது நமது கண்ணில் இருந்து அப்பொருளுக்கு வரையப்படும் நேர்கோட்டை பார்வை கோடு என்று அழைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் மரத்தோட உச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கார், கண்ணிலேருந்து அந்த மரத்தின் உச்சிக்கு வரையக்கூடிய அந்த நேர்கோட்டுக்கு பேர் தான் பார்வை கோடு. ஏற்றக்கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும்போது கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஏற்றக்கோணம் எனப்படும். அடுத்து செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? கர்ணம். தீட்டா, தீட்டானா எல்லா இடத்துலையுமே அந்த தீட்டா உண்டு. நமக்கு எந்த இடத்துல அந்த கோணம் தேவைப்படுதோ அந்த இடத்துல தீட்டா குறிச்சிக்கிறோம். அந்த தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் தான் எதிர்ப்பக்கம். இப்போ மிச்சம் ஒரே ஒரு பக்கம் தான் இருக்குது, அது அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் டென் தீட்டா என்ன? எதிர்ப்பக்கங்கிறது ஏபி பை அடுத்துள்ள பக்கம் என்ன? பிசி. இப்போ ஏபி பை பிசி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டென் தீட்டா. டென் 0 டிகிரி 0, டென் 30 டிகிரி 1/√3, டென் 45 டிகிரி 1, டென் 60 டிகிரி √3, டென் 90 டிகிரி இன்ஃபினிட்டி, அதாவது வரையறுக்கப்படவில்லை. பயிற்சி 6.1 முதல் வினா, 10√3 மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. இப்போ இந்த கேள்வி இருக்க விவரம் என்னென்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல படம் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம 10√3 மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின், அப்போ ஒரு உயரம் வரப்போகுது, அப்போ செங்குத்து கோடு, இதோடைய அளவு 10√3 மீட்டர். கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில், அடியிலேருந்து 30 மீட்டர் தொலைவு, இந்த பக்கமாக அந்த பக்கமாக எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கோம், 30 மீட்டர் தொலைவில் வரணும். தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து, இந்த புள்ளி கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம், இதுதான் கோபுரத்தோட உச்சி. இப்போ இங்கேருந்து இதுக்கு ஒரு நம்ம நேர்கோடு வரைய போகிறோம், இதுதான் அந்த ஏற்ற கோணம். ஏற்ற கோணத்தை காண்கிறது தான் கேள்வி. அப்போ நம்ம இது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபிசி எப்படி பேர் வைக்கிறது? நம்ம எங்கே வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இது ஏன்னு வச்சுக்கலாம், இந்த முக்கோணத்தோட உச்சிகளுக்கு நம்ம பேர் வைக்கணும். இது ஏபிசின்னு வச்சாச்சு. இது 90 டிகிரி செங்கோண முக்கோணம் தான், எல்லா வினாவுக்குமே நம்ம வரைய போகிறோம். இப்போ டேன் தீட்டா, அதுக்கான ஃபார்முலா எழுதுனாலே இதுக்கு நம்ம விடை கண்டுபிடித்து விட முடியும். இப்போ செங்கோண முக்கோணம் ஏபிசியில், செங்கோண முக்கோணம் ஏபிசியில் நம்ம டேன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். டேன் தீட்டா என்ன ஃபார்முலா அப்படின்னா, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாவுடைய மதிப்பு இதுதான், எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ நமக்கு எதிர்ப்பக்கம் என்னங்க? தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் தான் எதிர்ப்பக்கம். 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம். தீட்டாவுக்கு அடுத்து உள்ள பக்கம் தான் இதுதான் அடுத்துள்ள பக்கம். இப்போ நம்ம டென் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் என்ன நமக்கு இங்கே? 10√3. இங்கே மீட்டர் சென்டிமீட்டர் அதெல்லாம் எழுத தேவையில்லை, நம்ம விகிதத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கோம், அழகு தேவையில்லை. கடைசியில் முடிக்கும்போது நம்ம உரிய யூனிட் வச்சு எழுதிக்கலாம், அழகு வச்சு. அடுத்துள்ள பக்கம் 30, அவ்வளோதான். ரொம்ப சின்ன ஸ்டெப்பாக மாறிடுச்சு. இப்போ 1/10 √3 30. அப்போ √3/3 √3, இந்த 3√3 × √3 எழுதிக்கலாம். √3 √3 பெருக்கணும் என்ன தான்? 3 தான். √5 √5 பெருக்கினா 5 தான். இப்போ 1√3 × √3 கேன்சல். இப்போ 1/√3. இப்போ டேன் தீட்டா 1/√3 கிடச்சிருக்கு. அப்போ தீட்டா என்னவாக இருந்தால் 1/√3 கிடைக்கும்? டேன் 30 டிகிரி தான் 1/√3, தீட்டா 30 டிகிரி. இப்போ நம்ம கேள்வி என்ன? கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. அப்போ கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி. அடுத்த வினா எண் 2. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன, அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. முதல்ல நம்ம கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த விவரத்தை வரைபடமாக மாற்றிக்குவோம். சாலையின் அகலம் என்ன? அதுதான் கேள்வியே. இப்போ சாலை இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாமே, அதோடய அகலம் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ அந்த சாலையோட அகலம்னு வச்சுக்குவோம். அந்த பாதசாரி சாலையோட மையத்தில் தான் நிற்கிறார். அப்போ நமக்கு அந்த மையப்புள்ளி தேவைப்படுது. அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குது? சாலையை ஒட்டி வரிசையாகவே இருக்கான் ரெண்டு புறமும்.
அந்த வீட்டோடைய உயரம் தான் கொடுத்துருக்காங்க 4√3, அப்போ அது செங்குத்து கோடு. இப்போ இதுதான் 4√3 மீட்டர். பாதசாரி என்ன பண்ணுறாரு, சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் வீட்டின் உச்சியை அவர் நோக்குறார். இங்கேருந்து இந்த வீட்டோட உச்சியை அவர் எப்படி நோக்க போகிறாரு, 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் அவர் நோக்குறார். இந்த படம் எப்படி வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாலையோட அகலம் தான் வேணும், சாலையெல்லாம் வரைய தேவையில்லை. அகலத்தோட மைய புள்ளியில் தான் பாதசாரி நிற்கிறார். இங்கே குறிச்சிக்கிறோம், வீட்டோட உயரம் 4√3 மீட்டர் குறிச்சாச்சு. இந்த புள்ளியிலேருந்து 30 டிகிரி ஏற்ற கோணம், இப்போ அவருடைய பார்வையோட அந்த கிடைமட்ட கோடு அதுதான் இது. இங்கேருந்து இப்படி மேல் நோக்கி இப்படி பார்க்குறார், அப்போ 30 டிகிரி உருவாயிருச்சு கோணம். இப்போ நமக்கு ஒரு செங்கோணம் கோணம் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாலையின் அகலம் மொத்தம் எவ்வளோன்னு தெரியணும். நம்ம மையப்புள்ளி தான் தெரியுது. இப்போ இந்த தூரம் எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ இதுவும் என்ன தான் எக்ஸ், ஏன்னா நம்ம மையப்புள்ளி தான் குறிச்சிருக்கோம். இது எவ்வளவோ அதே பங்கு தான் இதுவும் இருக்கும். இப்போ நம்ம ஏபிசி நம்ம எங்கே வேணாலும் பேருக்கு இப்படி குறிச்சிக்கலாம். இப்போ ஏபிசிடின்னு குறிச்சிட்டோம், ஒரு செங்கோணம் கோணம் இருக்குது. டென் 30 டிகிரி ஃபார்முலா பயன்படுத்தினா நமக்கு எக்ஸு உடனடியாக கிடைத்து விடும். செங்கோணம் கோணம் ஏபிசியில் டென் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். 90 டிகிரிக்கு எதிர் இருக்கிறது என்ன, எப்போவுமே அது கர்ணம் தான். நமக்கு தேவையானது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தான். இப்போ எதிர்ப்பக்கம் என்ன, 4√3 பை அடுத்துள்ள பக்கம் எக்ஸ். இப்போ தீட்டா என்ன, இங்கே 30 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ டேன் 30 டிகிரி 4√3 பை எக்ஸ். டேன் 30 டிகிரி நமக்கு அட்டவணை மதிப்பு தெரியும், டேன் 30 டிகிரிக்கு மதிப்பு 1/√3. இப்போ 1/√3=4√3/x. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த பகுதி இங்கே தொகுதிக்கு பெருக்கலில் வந்துடும். 1 × x தான். இந்த √3 இங்கே பெருக்கலுக்கு வந்துடும், 4√3 × √3 x = இப்போ 4 × 3 = 12. எக்ஸ் 12 தெரிஞ்சிருச்சு. சாலையோட மொத்தங்கள் என்ன, 2x, x + x, 2x. இதை பார்த்துட்டு சொல்லலாம், 12 12 24 தான் விடை. சாலையின் அகலம் 24 மீட்டர். அடுத்த கேள்வி எண் 3, ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. இப்போ இந்த கேள்வி இருக்க விவரத்தை நம்ம வரைபடமாக மாற்றுவோம். ஒருவர் அவருடைய வீட்டுக்கு வெளில நின்றுகிட்டு இருக்கார். அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே குச்சி வரைபடம் தான், இங்கே நேர்கோடு தான். ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவருடைய உயரமே கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர்னா அவ்வளோ சிறிய மனிதனா, அப்படி கிடையாது. 6 அடி ஒரு மீட்டருங்கிறது, ஒரு அடிங்கிறது 30 சென்டிமீட்டர். இப்போ 180 சென்டிமீட்டர்னா 6 அடி மனிதர் அவர். இப்போ 180 சென்டிமீட்டரில் அவர் இருக்கார். இப்போ ஒரு வீட்டை வெளியில் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஜன்னலோட உச்சி அடியை பார்க்குறாரு. ஜன்னலோட உச்சி அடியை ஏற்ற கோணத்தில் பார்க்குறாருன்னு அர்த்தம், இவர் உயரத்தை விட அந்த ஜன்னல் வந்து உயரமாக இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வீட்டுக்கும் ஒரு குச்சி வரைபடம் தான், ஒரு கோடு வரைஞ்சிக்குவோம். இப்போ ஜன்னலோட உச்சி இது அடின்னு நம்மளாம் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வீட்டிலேருந்து இவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கார், 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார். இப்போ இதுலேருந்து அவர் தூரம் 5 மீட்டர் தூரத்தில் இருக்கார். இப்போ இதுக்கு இணை கோடு இங்கே போடுவோம். ஏன் இணை கோடு, ஏற்ற கோணம் வரணும் அப்படின்னாலே கிடைமட்ட பார்வை கோடு நமக்கு வேணும். அப்போனா அவருடைய கிடைமட்ட பார்வை கோடு இப்படி வந்துடும். இப்போ ஒரு செவகம் தெரியுதா, செவகத்தில் எதிர்ப்பக்கங்கள் சமம். இப்போ இது 5 மீட்டர்னா இதுவும் 5 மீட்டர் தான். இப்போ அந்த ஜன்னோட உச்சி அவர் பார்க்க போகிறார் ஏற்ற கோணத்தில். இது கிடைமட்ட பார்வை கோடு, ஏற்ற கோணம் அப்படி மேல் நோக்கி பார்வை போகும். இப்போ ஜன்னோட உச்சி அவர் பார்க்குறார். இது எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு, கொடுத்துருக்காங்களா, ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையேன்னு தான் முதல்ல இருக்கிறதுக்கு முதல்ல எடுத்துக்கணும். ஜன்னலின் உச்சி 60 டிகிரி, இது 60 டிகிரியில் அவர் பார்ப்பார் உச்சியை. அடுத்த அடி, இதுதான் ஜன்னலோட அடி. இப்போ இங்கே வரும், இது எத்தனை டிகிரியில் அவர் பார்க்குறாரு, 45 டிகிரி. ஏற்றங்கள் காண்கிறார், அவரின் உயரம் 180. மேலும் வீட்டிலேருந்து 5 மீட்டர் தொலைவில் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும், ஜன்னலோட உச்சி அடி இந்த உயரம் என்னங்கிறது தான் கேள்வி. இப்போ நமக்கு செங்கோண முக்கோணம் வந்துருச்சு. இப்போ இந்த படத்தில் 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஏபிடிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், ஏசிடிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். 2 செங்கோண முக்கோணம் இருக்குது. தனித்தனியாக 2 முக்கோணத்துலையுமே நம்ம இந்த டேன் தீட்டா அப்ளை பண்ணணும். பண்ணோம்னா இந்த உயரம் நமக்கு கிடச்சிரும். நமக்கு உயரம் தானே கண்டுபிடிக்கணும், இதை மட்டும் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது, ஏன்னா இது செங்கோண முக்கோணமே கிடையாது. நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது 2 முக்கோணமும். அப்போ நமக்கு முழுசாகவே தெரியணும். அப்போ இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் அடுத்து இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல எந்த முக்கோணத்தை எடுக்கணும், டேன் 60 எடுக்கக்கூடாது. ஏன்னா ஹச்சும் தெரியாது எக்ஸும் தெரியாது, ரெண்டுமே தெரியாத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மூலம் அந்த குட்டி முக்கோணத்தை எடுத்துக்கோம், ஏசிடி. ஏசிடி எடுத்தால் எக்ஸு தெரிஞ்சிடும். இப்போ இந்த எக்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம், ஹச்சையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம சிறிய முக்கோணம் பிசிடி இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம். டென் தீட்டா, 10 45 கண்டுபிடிக்கலாம். இப்போ செங்கோண முக்கோணம் எந்த செங்கோண முக்கோணம், பிசிடி. செங்கோண முக்கோணம் பிசிடியில்
டேன் தீட்டா ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். டேன் தீட்டா எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த முக்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் எங்கே இருக்குது? பிசி. அடுத்துள்ள பக்கம் டிசி. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு பிசி பை டிசி. இப்போ நம்ம இங்கே வருவோம், என்ன தீட்டா நமக்கு இந்த செங்கோணம் கோணத்தில்? தீட்டாங்கிறது 45 டிகிரி. அப்போ டேன் 45 டிகிரி, பிசிங்கிறது எக்ஸ், டிசி இந்த அடுத்துள்ள பக்கம் தான் டிசி, அது என்னென்னா 5 மீட்டர். எக்ஸ் பை 5, டேன் 45 நமக்கு அட்டவணையிலே தெரியும். இதெல்லாம் சிறப்பு கோணங்கள். டென் 45னாலே 1 தான் அதோடய மதிப்பு. இப்போ எக்ஸ் பை 5. அடுத்து குறுக்கு பெருக்கள், பகுதியில் இருக்க தொகுதியில் போய் பெருக்கும். ஓரஞ்சு 5, அப்போ எக்ஸுங்கிறது 5. செங்கோண முக்கோணம் ஏசிடியில், இதுவும் அதே டென் தீட்டா தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டென் தீட்டா அப்படிங்கிறது என்ன? எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த பெரிய முக்கோணத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது காரணம் நம்ம கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம். மொத்தமாக இது எல்லாமே எதிர்ப்பக்கம் தான். அடுத்துள்ள பக்கம் இந்த 5 மீட்டர் உள்ள டிசி தான். இப்போ எதிர்ப்பக்கங்கிறது என்ன? ஏசி பை அடுத்துள்ள பக்கம் டிசி. இந்த ஏசிங்கிறது ரெண்டு பிரிவாக இருக்கா? ஹச்சு ப்ளஸ் 5, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம அடுத்து எழுதிக்கலாம். தீட்டா இங்கே எத்தனை டிகிரி? 60 டிகிரி. மொத்தமாக 60 டிகிரி. டேன் 60 டிகிரி. ஏசிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கு? ஏபி ப்ளஸ் பிசியாக பிரிஞ்சிருக்கு. இது ஹச்சு, இது எக்ஸு. அப்போ எக்ஸு நமக்கு தெரியும். அப்போ ஹச்சு ப்ளஸ் 5, இது ரெண்டையும் சேர்த்தா தான் ஏசி. அப்போ ஹச்சு ப்ளஸ் 5. டிசிங்கிறது ஏற்கனவே நமக்கு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 5. டேன் 60க்கு என்ன மதிப்பு? அட்டவணையிலேருந்து √3, பகுதியில் இருக்க 5, இந்த பக்கம் தொகுதியிலேருந்து பெருக்கலுக்கு வரும். 5 பெருக்கல் √3, 5 √3, ஹச்சு ப்ளஸ் 5. இப்போ உயரம் தான் நமக்கு வேணும். ஹச் அந்த பக்கம் வச்சுக்குவோம். 5 √3, இந்த ப்ளஸ் 5 மைனஸ் 5 ஆயிரும். 5 √3 மைனஸ் 5. 5 பொதுவாக இருக்குது, 5 வெளியில் எடுத்துடலாம். 5 வெளியில் எடுத்தாச்சுன்னா √3 - 1. இந்த √3 தான் ஏற்கனவே நமக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்களே கேள்வியிலே, 1.732. இப்போ 0.732ங்கிறது கழித்தல் செய்யாமலே கண்டுபிடிக்க முடியும். இப்போ 5 இதை பெருக்கணும். 0.732, 2 10 0 - 1, 3 15 1 16 - 1, 35 1 36. கடைசியாக புள்ளி வைப்போம். இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 3 இலக்கங்கள். அப்போ நம்ம ஆன்சரில் எப்படி இருக்கணும்? புள்ளிக்கு அப்புறம் 3 இலக்கங்கள் இருக்கணும். மாற்றி சொல்லணும்னா 3 இலக்கங்களுக்கு முன்னாடி புள்ளி வரணும். 1 2 3, இங்கே தான் புள்ளி வரப்போகுது. இது ஹச்சு. இப்போ தான் நம்ம யூனிட்டுக்கு வரப்போகிறோம். இங்கே மீட்டரில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ இது மீட்டர் தான் இருக்கணும். 3.660 போடலாமா? தேவையில்லை. ஏன்னா ஒரு தசமையில் கடைசியில் இருக்க 0 என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிடலாம். இப்போ 3.660 மீட்டருங்கிறது தான் ஹச்சு. ஹச்சுங்கிறது என்ன? ஹச்சுங்கிறது தான் நம்மளுடைய ஜன்னலுடைய உயரம். அப்போ கேள்வியாக தான், ஜன்னலின் உயரத்தை காண்க. ஜன்னலின் உயரம் 3.66 மீட்டர். அடுத்த வினா எண் 4. 1.6 மீட்டர் உயரம் உள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. டேன் 40 டிகிரி, அதோடய மதிப்பு 0.8391. √3, அதுக்கு 1.732. இப்போ நம்ம கேள்வி கருவோம். 1.6 மீட்டர் உயரம் உள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. இப்போ ஒரு செங்குத்துக்கோடு இது போட்டுக்கலாம். சிலையும் பீடத்தையும் சேர்த்தான வரைஞ்சிருக்கோம். நம்ம இந்த சிலையின் இந்த பகுதி எடுத்துக்குவோம். இதுதான் பீடம். இப்போ 1.6 மீட்டர் உள்ள சிலை, அப்போ இதுதான் அந்த சிலை. அந்த புள்ளி வேணால் நம்ம ஏபிசி இப்படின்னு குறிச்சிக்கலாம். இது சிலை, இது பீடம். பீடம்ங்கிறது என்னென்னா சிலைக்கு அடியில் கூடிய சிறிய தூண் போன்ற ஒரு அமைப்பு தான் அது. இப்போ அடுத்த விவரம் என்ன இருக்குது? தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணம் வரணும்னாலே கிடைமட்ட பார்வை கோடு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படி கிடைமட்ட கோடு ஒன்று போட்டுக்கலாம். தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி. இப்போ இது சிலைனா சிலையோட உச்சி இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு பார்வை கோடு போட போகிறோம், காட்சி கோடு. இதோட ஏற்ற கோணம் தான் எவ்வளவு? 60 டிகிரி. இது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையோட உச்சியை பார்க்குறோம். மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சி, இதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சி. இது பீடம், பீடத்தோட உச்சி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. இப்போ இதை இணைக்கணும். இது எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க? 40 டிகிரி ஏற்ற கோணம். இப்போ ஏற்ற கோணம் இங்கேருந்து இங்கே போகிறோம், 40 டிகிரியில் பார்க்குறோம். இப்போ இந்த கேள்வியில் ஒன்று கவனிக்கணும். சிலையோட உச்சி இது, சிலையோட அடி இது. பீடத்தோட உச்சி இது, பீடத்தோட அடி இது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா, அந்த பிசி இதுதான் அந்த பீடத்தோடைய உயரம். அதான் கேள்வியே, பீடத்தின் உயரத்தை காண்க. அப்போ இந்த பிசி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு செங்கோணம் கோணம் இருக்குது, எத்தனை? 2 செங்கோணம் கோணங்கள் இங்கே இருக்குது. இப்போ ஏபிசி குடிச்சோம், அப்போ இது டின்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து ஏசிடிங்கிறது ஒரு செங்கோணம் கோணம், பிசிடிங்கிறது இன்னொரு செங்கோணம் கோணம். இந்த பிசிடி இந்த செங்கோணம் கோணத்தில் 10 40 டிகிரி,
அப்ளை பண்ணோம்னா என்ன கிடச்சிரும், இந்த ஹச் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த பெரிய செங்கோணம் கோணத்தை எடுப்போம். கண்டுபிடிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் ரெண்டுக்கு பொதுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டிசி ரெண்டுக்குமே பொதுவான பக்கம் டிசி தான். இப்போ முதல் கோணத்துலேயும் டிசி கிடைக்கும், ரெண்டாவது செங்கோணம் கோணத்தில் 10 60 போடும்போதும் டிசி கிடைக்கும். இப்போ அந்த ரெண்டு டிசியும் சமப்படுத்தினோம்னா நம்ம அந்த பீடத்துடைய உயரத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம கேள்விக்கான வரைபடத்தை முடிச்சிட்டோம். செங்கோண முக்கோணம் பிசிடியில் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதில் டேன் தீட்டா அப்படின்னா அது எப்படி இருக்கும், எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம், இதுதான் கோணம். எதிர்ப்பக்கம் என்ன, பிசி, அடுத்துள்ள பக்கம் டிசி. இப்போ பிசி பை டிசி டேன், இந்த கோணம் எத்தனை டிகிரிங்க, 40 டிகிரி. இப்போ டேன் 40 டிகிரி, இந்த பிசிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த உயரம், அதனால் நம்ம அதை ஹச்சுன்னு வச்சுக்கலாம். ஹைட் டிசி டிசியாகவே வச்சுக்குவோம், அது நமக்கு தெரியாது. இப்போ டேன் 40 டிகிரி, இப்போ இதோடைய மதிப்பு நமக்கு கேள்வியிலே இருந்துச்சு, டேன் 40க்கு 0.8391 தான் டேன் 40 டிகிரியோட மதிப்பு, ஹச் பை டிசி. இப்போ டிசி இந்த பக்கம் வச்சுக்குவோம் தொகுதியில், 0.8391 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வந்துடும், ஹச் பை 0.8391. இப்போ டிசி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது பெரிய முக்கோணம் எடுத்துக்குவோம், ஏசிடிங்கிற இன்னொரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் ஏசிடியில் இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துருக்கோம். இதில் டேன் தீட்டா எப்படி இருக்கும், டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு சி கிடச்சிரும் இங்கே பை அடுத்துள்ள பக்கம் அதே டிசி தான். இப்போ தீட்டாவுக்கு மதிப்பு பெறுதிடும், டேன் 60 டிகிரி. ஏசி அப்படிங்கிறது என்ன, 1.6 ஹச், ரெண்டையும் சேர்த்தா தான் அந்த ஏசி வரும். அப்போ 1.6 கூட்டல் ஹச் பை டிசியை டிசியாகவே வச்சுக்கலாம் நம்ம. டேன் 60க்கு மதிப்பு நம்ம அட்டவணைப்படி √3. இப்போ 1.6 ப்ளஸ் ஹச் பை டிசி. இப்போ பகுதியில் இருக்க டிசி இங்கே தொகுதிக்கு பெருக்கல் வரும், இங்கே டிசின்னு இருக்குது, இந்த ரூட் 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடும், பகுதிக்கு வந்துடும். 1.6 கூட்டல் ஹச் பை √3. இப்போ இன்னொரு டிசி கிடச்சிருக்கு, ஏற்கனவே ஒரு முக்கோணத்தில் நம்ம ஒரு டிசி கண்டுபிடிச்சிருந்தோம், இது சமன்பாடு 1 வச்சுக்கலாம். சமன்பாடு 2, சமன்பாடுகள் 1 2 இருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெண்டு மதிப்பு இருக்குது. அப்போ ரெண்டுமே சமம் தான். இப்போ ஹச் பை 0.8391 ஈக்குவல் டு இங்கே எனக்கு 1.6 ப்ளஸ் ஹச் பை √3. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரூட் 3 இங்கே மேலே இப்போ வந்து பெருக்கிடுவோம், √3 ஹச் 1.6 கூட்டல் ஹச், இந்த 0.8391 பெருக்கல் வருங்க. இப்போ மொத்தமாக பெருக்கலுக்கு எழுதிக்கணும், 0.8391. இந்த ரூட் 3 கேள்வியிலே கொடுத்துருந்தாங்களே, 1.732 அதை பிரதிட்டுக்குவோம், 1.732 ஹச். இந்த 1.6 0.8391 பெருக்கணும், பெருக்கலில் இருக்குது, ப்ளஸ் 0.8391 ஹச்சை பெருக்குனா 0.8391 ஹச் அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம், ஹச்செல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாமா, இந்த 1.732 ஹச், இந்த ப்ளஸ் ஹச்சு என்ன பண்ணும், மைனஸ் ஹச் ஆகிரும், மைனஸ் 0.8391 ஹச். இப்போ இந்த இரண்டு இலக்கங்களையும் பெருக்கியிருக்கோம், பெருக்கி வர விடை எத்தனை இலக்கங்கள் மடி புள்ளி வைக்கணும், இங்கே ஒரு 4 இலக்கங்கள், இங்கே ஒரு இலக்கம், அப்போ 5 இலக்கங்கள் மடி புள்ளி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா வந்த விடை 1.34256. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஹச்லேருந்து ஹச் இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பை கழிக்க போகிறோம். 1.732 0.8391 கழிக்கணும். இப்போ 1.732 0.8391 கழிச்சிருக்கோம், 0.8929 ஹச். வலது போகிற உள்ள என்ன அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே பெருக்கல் இருக்கேன்னு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும், வகுத்தலுக்கு போயிடும், பகுதிக்கு போயிடும். இப்போ ஹச் ஈக்குவல் டு 1.34256 வகுத்தல் 0.8929. இப்போ இதை வகுக்க போகிறோம், வகுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எண்களை முழுதாக்கலாமா, முழு எண்ணை மாற்றிக்கலாம். மாற்றம்னா இங்கே என்ன பண்ணிக்கணும், புள்ளிக்கு அப்புறம் 5 இலக்கங்கள். இப்போ இங்கே 100,000 பெருக்கணும்னு என்ன ஆகிரும், இந்த புள்ளி நகர்ந்து இங்கே வந்துடும், அதே 100,000 கீழேயும் பெருக்கணும், மேலங்கிலையும் ஒரே நாளாக தான் பெருக்கணும். இப்போ இங்கே 4 இலக்கங்கள் தான் இருக்க, அப்போ என்ன ஆயிரும், இந்த புள்ளி நகர்ந்து இங்கே வந்து இது முள்ளி என்ன மாதிரி பெருக்கல் 10 அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 100,000 பெருக்க போகிறோம், அதே 100,000 தான் கீழேயும் பெருக்க போகிறோம். இப்போ இது முள்ளி என்ன மாறிடுச்சு, இப்போ வகுத்துருக்கோம், வகுத்துனா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1.504. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தசம இடத்திருத்தத்துக்கு முழுதாக்கிட்டோம். இப்போ ஒரு தசம எடுத்துருந்தோம்னா இந்த ஒரு புள்ளிக்கப்புறக்கு அந்த முதல் இலக்கத்தோடு கட் பண்ணிடணும், அதுக்கு அடுத்த இலக்கம் 0. அப்போ நம்ம கட் பண்ணிடலாம், 5 5 மேலே இருந்தால் தான் நம்ம இங்கே 1 சேர்க்கணும். இப்போ ஒரு தசம இடத்திருத்தமாக முழுதாக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது 1.5 மீட்டர். ஏன்னா இங்கே நம்ம கேள்வியில் எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால விடையும் மீட்டர் தான். இந்த ஹச்சுங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, பீடத்தின் உயரம். இப்போ பீடத்தின் உயரம் 1.5 மீட்டர், அதாவது 1.5 மீட்டர். அடுத்த வினா 5, 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது
ஹச் மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகிச் சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில் கொடிக்கம்பத்தின் உயரம், அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்க. இப்போ நமக்கு கேள்வியிலேயே படம் கொடுத்துருக்காங்க. அரைக்கோள குவிமாடம், இதோடைய ஆரம் ஆறுன்னு கொடுத்தாச்சு. குவிமாடத்தோடைய அடியிலிருந்து 7 மீட்டர் தள்ளி நிற்கிறார். நம்ம இங்கேருந்து இது 7 மீட்டர் கிடையாது, இந்த இடத்துலேருந்து தான் அது 7 மீட்டர். மறுபடியும் ஒரு 5 மீட்டர் தள்ளி நிற்கிறார். அந்த இடத்துல என்ன பண்ணார், அந்த கொடியோடைய உச்சியை முதல்ல 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அப்போ அவரோட பார்வையோட கிடைமட்ட கோடு இது, இங்கேருந்து 45 டிகிரி இப்படி மேல் நோக்கி அந்த கொடிக்கம்பத்தோட உச்சியை பார்க்குறாரு. ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் நிற்கிறார், மறுபடியும் அதே பார்வை கோடு தான். அங்கேருந்து கொடிக்கம்பத்தோடைய அடிப்பகுதி, இந்த இடம் தான் இதுதான் அடிப்பகுதி, அதை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் அவர் பார்க்குறார். இப்போ என்ன கேள்வி, கொடிக்கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த ஆர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டுமே இந்த நேர்கோட்டிலே இருக்குது. செங்கோண முக்கோணம் சிஏடியில் சிஏடியில் டேன் தீட்டா, டேன் தீட்டானா என்ன, எதிர்ப்பக்கம் பை கர்ணம், இதுதான் நம்ம கோணம். அப்போ இதுதான் ஃபுல்லாகவே எதிர்ப்பக்கம். நமக்கு எதிர்ப்பக்கங்கிறது என்ன வந்துடும், ஏசி தேன் தீட்டா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் இந்த முக்கோணத்தில் என்ன, அடுத்துள்ள பக்கம் ஏடி. இப்போ தீட்டா அப்ளை பண்ணுவோம், மதிப்பு 45 டிகிரி. அப்போ டேன் தீட்டாவுக்கு 45 டிகிரி, ஏசி அப்படிங்கிறது என்ன, ஆர் ஹச் ரெண்டும் சேர்த்தா தான் ஏசி. இப்போ ஆர் கூட்டல் ஹச், ஏடி ஏடிங்கிறது என்னது, ஆறு இந்த 7 ரெண்டு சேர்ந்தால் தான் ஏடி கிடைக்கும். இப்போ ஆர் கூட்டல் 7, டேன் 45 னா 1, இங்கே ஆர் ப்ளஸ் ஹச் ஆர் ப்ளஸ் 7 இருக்குது, குறுக்கு பெருக்கல் ஆர் கூட்டல் 7 ஆர் கூட்டல் ஹச். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஹச்ங்கிறது என்ன தான், 7 தான். ஏன்னா இந்த ப்ளஸ் ஆர்ங்கிட்ட வரும் மைனஸ் ஆர் ஆகி அடிபட்டுரும். அப்போ 7ங்கிறது தான் ஹச்சு. இப்போ நம்ம யூனிட் போட்டுக்கலாம். கொடிக்கம்பத்தின் உயரம் 7 மீட்டர், செங்கோண முக்கோணம் பிஏஇயில் டேன் தீட்டா, டேன் தீட்டா என்ன, எதிர்ப்பக்கம். இப்போ இதுதான் நமக்கு கோணம் 30 டிகிரி. எதிர்ப்பக்கங்கிறது இந்த ஏபி பை அடுத்துள்ள பக்கங்கிறது ஏஇ, ஏபி பை ஏஇ. டேன் தீட்டாங்கிறது நமக்கு எத்தனை டிகிரின்னு, 30 டிகிரி இருக்குது. டேன் 30 டிகிரி, ஏபிங்கிறது ஆர் பை ஏஇ. ஏங்கிறது என்னது, ஆர் கூட்டல் 7 கூட்டல் 5 எல்லாம் சேர்த்தா தான் ஏஇ. இப்போ ஆரோட 12 கூட்டுறது, ஆர் கூட்டல் 12. இப்போ டேன் 30 டிகிரி மதிப்பு என்ன, 1/√3, ஆர் பை ஆர் கூட்டல் 12. இப்போ குறுக்கு பெருக்கல் பகுதி வந்து இங்கே தொகுதிக்கு பெருக்கல்ல போயிடும், 1 பெருக்கணும் அதே தான். இப்போ ஆர் கூட்டல் 12 ஈக்குவல் டு √3, ஆறும் பெருக்கலுக்கு வரும் √3 ஆர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 12 இங்கே இருக்கட்டும், ஆரோட ஆர் ஒரே இடத்துல வச்சுக்கோம், ஒரே பக்கமாக வச்சுக்கோம், 1.732 ஆர் மைனஸ் ஆர் 12 ஈக்குவல் டு. இப்போ என்ன, ஆரை பொதுவாக எடுத்துடலாமா, அப்போ என்ன ஆயிரும், 1.732 மைனஸ் 1 12 ஈக்குவல் டு 1.732 ஒன்று கழிச்சா 0.732. இப்போ 0.732 ஆர். இப்போ நம்ம ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், ஆர் 0.732 இருக்கு இல்லையா, அது வகுத்தலுக்கு இங்கே வந்துடும், 12 வகுத்தல் 0.732. இப்போ இது தசமையன், இது மூலையன், என்ன பண்ணிக்கலாம், இதை முழுதாக்கணும்னா 1000 பெருக்கணும், மேலே இங்கேலையும் 1000 பெருக்கிறோம். இப்போ 732 ஆயிரும், இந்த புள்ளி 3 இலக்கங்கள் நகரும்போது 732 புள்ளின்னு வரும், புள்ளி 0 கட் பண்ணிடலாம், இது ஆர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 12732 வகுக்க போகிறோம். இப்போ 12732 வகுத்துருக்கோம், 16.39 கிடச்சிருக்கு. இதை ரெண்டு தசம எடுத்திருத்தமாக நம்ம முழுதாக்கிக்குவோம். இப்போ ரெண்டு தசம எடுத்திருத்தமான ரெண்டு இலக்கங்கள் வச்சு அடுத்த இலக்கத்தை கட் பண்ணிடலாம். இது 5 குறைவாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒன்று சேர்க்க தேவையில்லை. இப்போ ஆர் ஈக்குவல் டு 16.39 மீட்டர். இது எந்த ஆரம், அரைக்கோள குவி மடத்தின் ஆரம். அடுத்த வினாயின் ஆறு, 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியில் இருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி 30 டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரத்தை காண்க. 15 மீட்டர் உயரமுள்ள கோபுரம், ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியில் இருந்து, இப்போ அதுலேருந்து தள்ளிக்கணும், எத்தனை மீட்டர் அதெல்லாம் கொடுக்கல, நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மின்கம்பம் எடுத்துக்குவோம். மின்கம்பத்தோட அடியிலேருந்து அந்த உச்சியை, கோபுரத்தோட உச்சியை 60 டிகிரியில் பார்க்குறோம். அப்போ இது 60 டிகிரி நோட் பண்ணிக்கலாம். அதே மின்கம்பத்தோடைய உச்சியிலிருந்து கோபுரத்தோட உச்சியை பார்க்குறோம். அப்போ இது வரையறுக்கு முன்னாடி என்ன பண்ணியானோம், பார்வை கோடு கிடைமட்ட பார்வை கோடு போட்டாகணும். அப்போ இதுக்கு இணையான கோடு இங்கே வந்துடும், இங்கே செவ்வக அமைப்பு
வந்துடும். இப்போ இந்த இடத்துலேருந்து கோபுரத்தோட உச்சியை பார்க்குறது 30 டிகிரி. ஒரு செங்கோணம் கோணம் ஏபிஇ, அடுத்த செங்கோணம் கோணம் ஏசிடி. அதில் செங்கோணம் கோணம் ஏபிஇஎல் டென் தீட்டா தான் நம்ம எடுக்க போகிறோம், ஏபிஇயில் 30 டிகிரி. இப்போ டென் தீட்டா அது முதல்ல எழுதிக்குவோம். டென் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம், இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன, இந்த ஏபி தான் எதிர்ப்பக்கம், ஏபி பை அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கம் இந்த முக்கோணத்தில் இந்த ஈபி. தீட்டா 30 டிகிரி இந்த முக்கோணத்தில், இப்போ டேன் 30 டிகிரி. ஏபிங்கிறது என்ன நமக்கு, 15 - h பை இபி, அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். டேன் 30 டிகிரி நம்ம அட்டவணை மதிப்பு இதுக்கு 1/√3, 15 - h பை இபி. இப்போ இந்த ஈபி இங்கே தொகுதிக்கு வந்துடுது, இந்த ரூட் 3 பதில் இருக்கிற ரூட் 3 இங்கே பெருக்கலுக்கு வந்துடும், 15 - h பெருக்கல் ரூட் 3. இப்போ சமன்பாடு 1 நம்ம வச்சுக்கலாம் இந்த ஈபி. இப்போ செங்கோண முக்கோணம் ஏசிடியில், இப்போ இதுக்கு என்ன டென் தீட்டா, எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். இந்த ஏசிடிக்கு வருவோம், எதிர்ப்பக்கம் எங்கே இருக்குது இதுதான் நம்ம கோணம். இப்போ எதிர்ப்பக்கம் இந்த ஏசி தான், எதிர்ப்பக்கம் ஏசி பை அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கம் டிசி. இப்போ பார்த்தீங்கன்னா டிசியும் இபியும் இணை, நம்ம ஏற்கனவே இபி தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த டிசிக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், இபின்னு நம்ம அதை எழுதிக்கலாம். அப்போ ஏசி பை இபி. தீட்டா எத்தனை டிகிரி இப்போ நமக்கு, 60 டிகிரி. இப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏசி. ஏசிங்கிறது கோபுரத்தோடைய உயரம், 15 மீட்டர் அது, பை இபி. நம்மளோட அட்டவணை மதிப்பு என்ன, டேன் 60க்கு 30க்கு 1/√3, 45க்கு 1, 60க்கு √3, 15 / இபி. அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இந்த இபி இங்கே தொகுதிக்கு வந்துடும், இபி ஈக்குவல் டு √3 இங்கே பகுதி கொண்டு போகணும், 15 / √3. இப்போ இபி 15 / √3 கிடச்சிருக்கு, இது சமன்பாடு 2. இப்போ சமன்பாடு 1, 2 வலதுபுறம் இருக்கிறத நம்ம சமமாக எடுத்துக்கலாம், 15 - h பெருக்கல் √3 ஈக்குவல் டு 15 / √3. இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த பதில் இருக்க √3 இங்கே வந்து தொகுதிக்கு வந்து பெருக்கலுக்கு வந்துடும். இப்போ 15 - h √3 பெருக்கல் √3 என்னது, 3, 15. இப்போ எப்படி செஞ்சுக்கோம், 15 - h 15 / 3, 3, 3, 5, 3, 15, 5 கிடச்சிருக்கு. 15 - h ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த -h வலதுபுறம் ஹச் +h ஆயிரும், 5 - 5 வருது, 15 - 5 10 தான். இப்போ ஹச் 10, அப்போ மின்கம்பத்தின் உயரம் ஹச் ஈக்குவல் டு 10 மீட்டர். இவ்வகுப்பில் ஆர்வமுடன் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.